நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மே 27 முதல் ஜூன் 2 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான். இதுவரைக்கும் 5வது இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது 6வது இடத்துக்கு சென்று விட்டார். 6வது இடம் சென்றாலும் குரு பார்வை கோடி நன்மை. குரு பொறுத்தவரையிலையும் 10வது இடத்தையும் 12வது இடத்தையும் 2வது இடம் அற்புதமான இடம். 10வது இடம் 2வது இடத்தை குரு பார்க்குறதால உங்களை பொறுத்தவரையிலையும் சனி 3வது இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். 4ல் ராகு. இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த தனு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் உண்மையிலேயே சிறப்பாக இருக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. ராசிநாதன் 6வது இடம். எதிரிகள் இருப்பாங்க, இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. எதிரிகள் உருவாவாங்க, பட் இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கிறது. கடன் காட்சிகள் படிப்படியாக குறையும். குறைஞ்சால் புதுசாக கடன் வாங்கிக்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பார்வை கோடி நன்மை. 10வது இடத்தை குரு பார்க்குறார். இது நாள் வரைக்கும் கேது 10ல் இருந்தார். இப்போவும் கேது இருக்கத்தான் செய்கிறார். கேது இருக்கிறதால நீங்கள் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம இது நாள் வரைக்கும் சொல்லிட்டு வந்தோம். கேது இருந்தால் இருக்கிறத சுருக்குவார். நீங்கள் மேற்கொண்டு கடன் வாங்கி போட்டிங்கன்னா தொழில் எப்படி வளரும்? இருக்கிறத சுருக்கக்கூடிய வல்லமை கேது ராகு இந்த கேதுக்கு இருக்கிறதால நீங்கள் மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னோம். ஆனால் இப்போ கேது இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை, அப்போ அது ஃப்ளரிஷ் ஆகும். இப்போ நீங்கள் வந்து நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் ரெட்டிப்பு வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டுமா, உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். மற்றபடி மேலதிகாரி சக ஊழியர்களுடைய பாராட்டுதல்களை பெறப்போகிறீர்கள். சொந்த தொழில் பண்ணுறவங்க ரெட்டிப்பு வருமானம் வரப்போகிறது. மகிழ்ச்சிகரமாக தொழிலை பண்ண போகிறீங்க. சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் தனியார் துறையில் அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு. தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் மேன்மை உத்தியோக மேன்மை இருந்தால் அப்போ 2வது இடம் டப்பு வரத்தானே வரும், காசு பணம் வரத்தானே இருக்கும். அப்போது தன வரவு பொருள் வரவு குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த தனு ராசி அன்பர்களுக்கு இது நாள் வரையும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைத்ததா என்றால் கேள்விக்குரியதாது. ஆனால் இப்போ இனி வரும் காலங்கள் இந்த 2வது இடத்தை குரு பார்க்க போகிறார். பேச்சினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த தனு ராசி அன்பர்களுக்கு இனி பொற்காலம். ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், வழக்கறிஞர்கள் இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலம். ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது கிடைக்கும், ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஜோசியர்கள் வந்து பெரிய லெவலில் ஷைன் பண்ணுவாங்க. அவங்க ப்ரெடிக்ஷன்லாம் ரொம்ப பாராட்டப்படக்கூடிய நிலையில் இருக்கும். பல பேர் மக்களுடைய தொடர்பு கிடைக்கும். அதே நேரத்தில் வழக்கறிஞர்கள் தங்களுடைய வழக்கில் வெற்றி பெறுவார்கள், தங்கள் நிலை உயரப் பெறுவார்கள் என்று சொல்லலாம். இப்படி தனு ராசியில் பிறந்த பாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. 3வது இடம் உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார்.
அப்போ கண்டிப்பாக உங்களை வந்து பெரிய லெவலில் உயர்த்தி விடக்கூடிய நிலையில் சனி பகவான் இருக்கார். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, மற்ற ஆஸ்பெக்ட்லேயும் நீங்கள் வந்து தன்னை உங்களுடைய நிலை உயர நிச்சயமாக சனி பகவான் விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார். நாலில் ராகு சில ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. தாய் தாய் வழி சொந்தங்கள் பகை உணர்ச்சியோடு இருப்பார்கள். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு சிலர் இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், வீடு கட்டணும், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க. எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் கண்டிப்பாக உருவாகும். செவ்வாய் பகவான் இதனால் வரைக்கும் அஞ்சிக்குடையவன் நாளில் ராகுவின் பிடியில் இருந்தார். இப்போ அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டார். இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறதால பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். யாராவது ஆல்டைய போகிறதுக்கு நினைப்பாங்க, வரப்பு சண்டை, வாய்ப்பா வாய்க்கா சண்டைன்னு ஏதாவது சொல்லி ஏதாவது பிரச்சனையை உருவாக்கலாம். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். முருக வழிபாடு, முருகனுடைய வழிபாடு மிக மிக சிறப்பு. இந்த ஆறாம் இடத்துல குரு மட்டுமா இருக்கார், சுக்கரன், சூரியன், புதன், ஏழுக்குடையவன் ஆறில் இருக்கார். மறைந்த புதன் நிறைந்த தனம் இருந்த போதிலும், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்த போதிலும் கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும். பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்க எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலம், பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. ஏன்னா குரு, புதன், சுக்கிரன், சூரியன் இணைவு என்பது மாபெரும் இணைவு, சூப்பருங்க. அதுவே குறிப்பாக பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். இதனால் வரைக்கும் உங்களுக்கு கதவுகள் திறக்கப்படவில்லை, வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. ஆனால் இனி எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையப்போகிறது. உங்கள் திறமைக்கு ஒரு என்ன சொல்கிறது, உங்கள் திறமைக்கு ஒரு நிலை கண்டிப்பாக, ஒரு பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக கிடைக்கும். டெஃபினட்டாக நீங்கள் வந்து பெரிய லெவலுக்கு உங்கள் திறமையை நிரூபணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சுன்னு சொல்லலாம். மொத்தத்தில் உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும். ரெண்டாம் இடத்தை குரு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். உங்களை பொறுத்தவரையும் இந்த துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சிம்பிளி சூப்பர். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.